இப்போ நாம் பேச போகிறது பாலிடிக்ஸ் கிடையாது. ஏன்னா பாலிடிக்ஸ் இந்த பவுண்ட்ரிக்குள்ளேயே வராது. ஒரு டைமில் இவங்களை ஊருக்குள்ளே வலுக்கட்டாயமாக இறக்கி அரசாங்கம் வச்சுருந்தப்ப இவங்க அத்தனை பேர் மேலே மண்ணவாரி கொட்டி நீங்கள்லாம் நாசமாக போவீங்க, நீங்கள் எங்கள் ஊரில் இருக்காதீங்க, முதல்ல இடத்தை காலி பண்ணுங்கடா அப்படின்னு செஞ்சவங்க தான் இன்றைக்கி அவங்க வாலண்டியராக அதை அதே அரசாங்கம் அவங்கள திரும்ப ரிட்டர்ன் எடுத்துக்குது. நாங்கள் இனிமேல் வந்து இவங்க இந்த ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க, நீங்கள்லாம் நீங்கள் நினச்சபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள மறுபடியும் வெளியில் எடுக்கிறப்போ எந்த ஊரில் இருக்கிற மக்கள் மண்ணவாரி இறைச்சி மானத்தை வாங்கினாங்களோ அதே ஊர் மக்கள் காலை பிடிச்சி மண்ணில் புரண்டு கதறி அழுகிறாங்க. மணிப்பூரில் இது நடந்திருக்கு, இப்போ நடக்குது. போவாதீங்க இராணுவத்தை, அதாவது இராணுவம் வந்து கவர்மெண்ட்டு திரும்ப டேக் ஓவர் பண்ணிக்குது, வேண்டாம் உங்கள் ஊரில் வந்து நாங்கள் இனிமேல் உங்களுக்கு எங்கள் தொல்லை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னே கூட இப்போ ரொம்ப அதிகமாக தயவு செய்து போயிடாதீங்க, அதுவும் இவங்க கிட்ட எங்களை விட்டு விட்டு நீங்கள் போயிடாதீங்க. இவங்க என்ன இவங்க தெரியுமா, அந்த ஊர் போலீஸ்காரங்க. தயவு செய்து விட்டுட்டு போயிடாதீங்க, ஏன்னா நீங்கள் இருக்கிற வரையும் தான் எங்களுக்கு இங்கே பாதுகாப்பு. நீங்கள் மட்டும் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா இந்த போலீஸ் இருக்குல்ல, போலீஸு இந்த எங்களை பாதுகாக்கிறதுக்காக காக்கி சட்டை போட்டு கவர்மெண்ட் ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கல, அந்த ஊரில் என்ன கலர்னு தெரில, ஒரு சட்டை யூனிஃபார்மை போட்டு உட்கார வச்சுருக்கு இல்லையா, இவங்க எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. எங்களுக்கு அந்த போராட்டக்காரங்களை நினச்சா கூட பயமாக கிடையாது, இந்த போலீஸ்காரங்களை நினச்சா தான் பயமாக இருக்குது. உண்மையிலே இது நடந்திருக்கு. எந்த ஊரில் நினச்சி பாருங்கள், இப்போ நம்ம ஊரில் இராணுவம் வந்து நம்மளை டேக் ஓவர் பண்ணிட்டால் நமக்கு எவ்வளோ காண்டாகும். ஆனால் அதே இராணுவம் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ சந்தோஷம் தானே பண்ணும் இல்லையே. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த மனிதாபிமானம் கூட, ஏன்னா அவங்களுக்கு லோக்கலில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. லோக்கலை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேர் ஒரு 99% பேர் லோக்கலில் இருக்கவே பிரச்சனை இல்லாமல் இருக்கிற, அவனால் எந்த பிரச்சனையும் வந்து செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இவங்க. ஏன்னா அவன் எவனும் பார்க்காம அடி பிடிச்சிருப்பான். ஆனால் இவங்க இருக்காங்களே உள்ளுக்குள்ள எந்நேரமும் மக்களோட மக்களாக, அவங்க யாருக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணணும் எவன் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பு. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அலறி போய் கிடக்குறாங்க. இதுக்கு மேலே நாம் இவங்கக்கிட்ட இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்லை, அதை பாதுகாப்பு கொடுக்க அப்படிங்கிற பார்த்து பயந்து இவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு போயிடுச்சு. இதுதான் இப்போ அங்கே ஒரிஜினல் நிலைமை. போவாதீங்கன்றாங்க, இதுக்கு முன்னாடி வராதிங்கன்னு சொன்னவங்க இப்போ போவாதீங்கன்றாங்க. அவங்க என்றைக்கு வராதிங்கன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு அவங்கள பிடிச்சி வலுக்கட்டாயம் அமுச்சு வச்சுட்டு போவாதீங்கன்றப்போ உடனே எல்லோரும் திரும்ப ரிவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த விஷயம்லாம் இப்போ தெரிஞ்சு போயிடும் இல்லையா. ரெண்டாவது இப்போ இவங்க உள்ளே வச்சுருக்கிறப்போ இங்கே என்னென்ன நடந்துச்சுன்ற கேள்விகள் இவங்க அத்தனை பேர் உள்ளே வருவாங்க. எதுக்காக போலீஸை வேண்டாம் நம்ப முடியல இவங்க எங்களுக்கு வந்து நல்லது செய்ய மாட்டாங்கன்னு அந்த ஊருக்காரங்க அடிச்சுக்கிறாங்கன்னா ஒரே காரணம், அங்கே நடந்த அத்தனை கலவரத்துக்கும் அவங்களும் ஒரு ஆயுதமாக பயன்பட்டாங்க அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம்.